ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறோங்கிறத தான் பார்க்குறீங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முள்ளங்கி சாம்பாரும் காளான் பெப்பர் ஃப்ரையும் செய்ய போகிறேங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். குடமிளகா கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறக்காக குடமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். முதவே சாம்பார் வந்து ரெசிபி போட்டாச்சு, அதனால் சாம்பார் பெருசாக காமிக்கல. காளான் மட்டும் எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற மாதிரி பருப்பு வேக போட்டு காய் வேக போட்டு தாளிக்கிறது தாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டுக்கலாம். பாருங்கள், காளானுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காளானை வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக இருந்தோம்னா காளான் வந்து ரொம்ப சுருங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் நார்மல் சைஸ் ஒன்று எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை ஒரு 3 பல் பூண்டு அரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், காளான் ஃப்ரைக்கு வந்து தேங்காய் தான் ஊற்றிருக்கிறேன். சோம்பும் சீரகமும் போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச பூண்டை போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 வறுத்துட்டு அதுக்கப்புறம் காளான போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் அதை வந்து நல்லா வறுத்துட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம அரைஞ்சி வச்சுருந்த காளானும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துனா வாய் தட்டுப்படுங்கிறதுக்காக இது போட்டிருக்குறேன். இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குங்க. தண்ணி இனி ஊற்றிட வேண்டாம். காளான்லேயே வந்து தண்ணி நல்லா விட்டு வரும், அதுலேயே வெந்துக்கும். பாருங்கள், காளானுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், அது தண்ணி விட்டு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், காளான் வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. உடையிற அளவுக்கு 1/4 இப்போ தான் வந்துருக்குது. இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் காளான் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த காரம் போடுறேன். நீங்கள் காளானுக்கு தகுந்த காரம் போட்டுக்கலாம். இது கூட பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி காளான் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்லாம். பெப்பர் தூள் நிறையா போடுறதுனால சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும். பாருங்கள், குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணெய் சேர்த்து கூட இந்த மாதிரி செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா பெப்பர் தூள் போட்டதுக்கு கசப்பாயிரும். 2 நிமிஷம் கழித்து இதை இறக்கிக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி சாம்பாரும் காளான் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி வந்து இந்த வெயில் டயத்துக்கு வாரத்தில் 1 டைம் 2 டைம் நம்ம சேர்த்திக்கலாங்க. முள்ளங்கி வந்து நீர் காய், அதனால் வந்து வெயில் டயத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். காளான் ஃப்ரை வந்து இந்த மாதிரி 1 டைம் நீங்கள் செஞ்சு வரங்க. பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குடமிளகா போட்டால் குழந்தைய சாப்பிட்டாலும் இது வந்து காரம் அடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நான் அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. நம்ம அடுத்த விலாக்கில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.